ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் மதுரை சிஸ்டர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு பாயசம் தான் பார்க்க போகிறோம். என்ன பாயசம்னா, அவல் பாயசம். அவல் வச்சு நம்ம எப்படி பாயசம் செய்யலாம் அப்படி தான் நான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம இந்த ஒரு பவுல் அவல் எடுத்துக்கலாம். நீங்கள் கொஞ்சம் அவல் போட்டாலே அது நிறையா வந்துடும். ஸோ இந்த ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. போட்டு அது ஒரு ஃப்ரைங் பேனில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் அது லைட்டாக அந்த கலர் சேஞ்சஸ் ஆகிற வரைக்கும் அப்படி லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பாருங்கள், இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தனியாக பால் காய்ச்சிடலாம். அதே பேனில் என்ன பண்ணுங்கள், ஒரு அரை லிட்ரு பால் எடுத்துக்கோங்க. அரை லிட்டரில் கொஞ்சம் கம்மியாகவே போதும். எடுத்துகிட்டு நல்லா அப்படியே அந்த பால் காய்ச்சிக்கோங்க. நல்லா அந்த மாதிரி நல்லா பொங்கி வந்துடும். அப்படியே அந்த ஆடை எப்படி எப்படியோ எடுத்து எடுத்து விடுங்க. கொஞ்சம் அந்த பால் கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நீங்கள் அவள் அதோட சேர்த்துடலாம். ரொம்ப கொதிக்க விட வேணாம், ஏன்னா அவள் வந்து அந்த பாலை வந்து இழுத்துரும். போட்டு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிடுங்க. இது அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், பாதாம் முந்திரியை வந்து தண்ணியில் ஊற வச்சு அதை மிக்சியில் அடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து நீங்கள் அந்த இது கூட சேர்த்துக்கோங்க. அந்த மிக்ஸ் கூட சேர்த்துட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ தனியாக என்ன பண்ணுங்கள், இது முந்திரி திராட்சை இதெல்லாம் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நெய்யில் ஒரு பேனில் போட்டு அப்படியே நல்லா ரோஸ்ட் பண்ணிடுங்க. ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. திராட்சை நல்லா பாருங்கள், அதை கட்டி ஆயிடுச்சு பாருங்கள். அந்த அவள் வந்து அந்த பாலை வந்து இழுத்துரும். அதே பேனில் இன்னொரு பேனில் என்ன பண்ணுங்கள், வெல்லத்தை காய்ச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நீங்கள் திக் கன்சிஸ்டன்சி வரணும்னா இல்லை, அந்த வெல்லம் கரையிற வரைக்கும் காய்ச்சி எடுத்துகிட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் கெட்டியாக வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம காய்ச்சி வச்சுருக்க அந்த வெள்ளப்பாகு இருக்குல்ல, அதை நம்ம அதை கூட சேர்த்து அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தான், ரொம்ப கூட ரொம்ப நேரம் தேவையில்லை. மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட அந்த திராட்சை முந்திரி எல்லாம் நம்ம இது பண்ணி வச்சுருக்கோம்ல, ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம், அதை அது கூட சேர்த்துட்டு லாஸ்டில் கொஞ்சம் ஏலக்காய் தூவி அப்படியே நல்லா ஒரு கிண்டி கிண்டிட்டு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பரான அவல் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.